ஷாலினியோட ஃபர்ஸ்ட் மூவி இது, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா இருக்கு. அஜித் ஷாலினியோட விஜய் ஷாலினி நல்லா இருக்கு. ஷாலினி விஜய் கம்பேர் எப்படி? அஜித் ஃபேன் ப்ரோ, ஸோ அஜித் ஃபேன் பேசுவேன். டிவியில் பார்க்கலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சு, விண்டேஜில் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸ்க்ரீன்லேயும் அந்த மாதிரி தான் இருந்தது, பழைய எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்த தளபதி பார்க்குறதுக்கு, அழகாக இருந்தார், ரசிச்சிக்கிட்டே இருந்தோம். ஒரு சீனும் ஷாலினி அவ்வளோ பார்க்கல ப்ரோ, தளபதியை ரசிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்தது, அதனால் ஹீரோயினை பார்க்கல. ஒன்றுமே இல்லை ப்ரோ, இதில் கண்ணிலே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். லவ் நல்லா இருந்தது ப்ரோ, கடைசி கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது, என்ஜாய் பண்ணுவோம். ஷாஜஹான் குஷி துல்லாத மனம் துல்லும் சச்சின், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும், சீக்கிரமாக போடுவாங்க நம்புகிறோம். லவ்வை தாண்டி கில்லி ரொம்ப பெரிய வெயிட்டிங், எல்லாருக்குமே வெயிட்டிங், ஸோ கில்லிக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். குவாலிட்டி அப்போ எடுத்த போடும் அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு, ரீல்ஸில் ரீல்லாம் போடுறாங்க சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, பட் என்ஜாய் பண்ணோம், விண்டேஜ் ஃபீல் என்ஜாய் பண்ணோம் நல்லா. முன்னாடி பார்க்கலன்றதால எனக்கு தெரியல, ஒரு எனக்கு தெரிஞ்ச சீன் கட் பண்ண மாதிரிலாம் தெரியல, கிளியராக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. என்னது ப்ரோ படம்? நான் ரொம்ப தளபதி ஃபேன் ப்ரோ, இது இப்போ வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் 69 அது 69 அப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டாரு. சரி, ஒரு படம் கூட இந்த வாட்டி வந்தால் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் அப்பா அம்மா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கேன், ஃப்ரெண்டுங்களோட வந்திருக்கேன் தனியாக படம் பார்க்க. தேட்டரில் பார்க்க குவாலிட்டி நல்லா, பட் ஆனால் தலைவர் வந்து தளபதி வந்தாலே மாஸ் தானே, சரி அவருக்காக மட்டும்தான். டிவியில் பார்த்து டிவியில் என்ன கேடியில் போ இந்த வாரம் போட்டாங்க, சரி இந்த வாட்டி வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும், கேடியில் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தேன். காமெடிலாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, அப்போயே பார்த்துருக்கேன், காமெடிலாம் நல்லாயிருக்கும். சரி விஜய்க்காக மட்டும்தான் வந்தனே. அவங்க ரொமான்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும், படம் அப்பயே பார்த்ததுல இப்பயும் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல ப்ரோ, போடணுமா? எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிக்கும் வந்து மெர்சல் ரொம்ப பிடிக்கும். சரி அது போட்டால் ரொம்ப மாசாக இருக்கும். ரோஹினி போட்டால் ரோஹினியில் போயிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேட்டரில் பார்த்தேன், செம்மையாக இருந்தது படம், ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது. தளபதி செம்ம க்யூட்டாக இருந்தார், ஷாலினிக்கும் தளபதிக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக, கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. தளபதி டான்ஸு, இளையராஜா மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். ஆடியன்ஸ் செம்ம கத்துனா காதே, இன்னும் காதே வலிக்குது செம்மையாக, பயங்கரமாக நானும் கத்துனேன், பயங்கரமாக இருந்தது படம். லவ் போஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது, கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த லவ் ப்ரப்போசல் சீனு, அதுக்கப்புறம் தளபதி அடிக்கிறது ஃபைட்டு டான்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பழைய தளபதி இப்போது நடிச்சு நல்லா நடிச்சிட்டு இருந்தார், இப்போது வர பட நல்லா தான் இருக்குது, ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது நம்மளை. இப்போ மாச லியோ கூட ஃபஸ்ட் ஆஃப் பங்கமாக கொண்டு போனாங்க, செகண்ட் ஆஃப் மொக்கையாக முடிச்சிட்டாங்க. பீஸ்ட்டும் எல்லாத்துக்கும் எஃப்டிஎஃப்எஸ் போனேன், நான் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ கோட் படத்தில் அது கொஞ்சம் கம்பேக் தருவார் பயங்கரமாக அப்படின்னு நினைக்கிறோம். விண்டேஜ் தளபதினா செம்மையாக இருந்தார், நல்லா க்யூட்டாக அப்படியே எல்லாம் படமும் நல்லா போச்சு. இப்போது என்னென்னு தெரியல, மறுபடியும் கம்பேக் தருவார்னு நினைக்கிறேன். சாங்ஸ்லாம் பார்க்குறது சாங்ஸ் பயங்கரமாக இருந்தது, என்னை தாளாட்டு வருவாயோ, அதுக்கப்புறம் நிறைய பாட்டு செம்மையாக இருந்தது, ஃபஸ்ட்டு பாட்டு எல்லாம் செம்ம, டான்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு படம். பயங்கரமாக இருந்துச்சு தலைவா, தியேட்டரில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு படம். மொத்தமே பிடிச்சிருக்குது லவ், ஒரு சீனை எப்படி ஒரு நம்மளும் லவ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு தோணுது, அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த படத்துங்களை பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற தளபதினா கொஞ்சம் நார்மல் தான், இப்போ என்ன தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இந்த காலத்தில் கிடையாது. எப்பவுமே விண்டேஜ் விஜய்னா அது ஒரு கெத்து, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே கத்துறாங்க தலைவா, இல்லை ஒரு ஒரு சீனுக்கு கத்துறாங்க, ஒரு ஒரு சீன் அவங்க கத்துறப்பெல்லாம் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தது அந்த காலத்து ஓல்டு படம், எத்தனை பேர் வந்து பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த சென்னை சைடில் இருக்கிறவங்க அந்த சைடு அவ்வளோ மவுஸ் கொடுக்க மாட்டாங்க, இப்போ என்ன தான் 2K நிறைய மாதிரி ஜென்ரேஷன் வளர்ந்துட்டே போனாலும் அவங்க வந்து பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்கன்ற இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலை. ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்தா தெரியுது, நம்மளோட நம்ம கூட சேர்ந்து கத்துறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. மொத்த பேரும் என்னோட அவர் கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த படத்துங்களை. வேறு என்ன படம்? வேறு என்ன படம்னா ஐ லைக் வந்து இந்த துல்லாத மனம் துள்ளும், அப்புறம் இந்த பூவை உனக்காக, அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் பூவை உனக்காக பெஸ்ட்டாக அந்த லவ் டுடே மூவி போட்டால் நல்லா இருக்கணும். அந்த மூணு எனக்கு காதலுக்கு மரியாதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இருந்தாலும் இந்த மூணு படத்தில் ஏதாவது ஒன்று பார்த்தா ஒன்று தரும் வந்து கன்ஃபார்ம் நான் பார்ப்பேன்.
பயங்கரமாக இருந்துச்சு தலைவா. பாட்டுன்னா இளையராஜா சார் மியூசிக் எங்கோ போயிடுச்சு. ஒரு ஒரு பிஜிஎம்மும் வேறு லெவலாக இருக்குது. இப்போ என்ன பிஜிஎம் தலைவா போடுறது? அந்த காலத்து பிஜிஎம்லாம், இந்த காலத்து என்ன பிஜிஎம் கேட்க மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு ஹார்ட் டச் பண்ணுற மொமெண்ட் மாதிரி இருக்காது. ஆனால் இது அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வளர்ந்து வர்ற, இப்போ என்ன தான் வடிவேலு கவுண்டமணி செந்தில் அவங்களாம் வளர்ந்த நடிகராக இருந்தாலும், இவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் இவங்க தான் ஒரு காமெடியன்ஸ்னு தெரியாத அளவுக்கு இங்கே சைடில் ஆக்ட் பண்ணுற காமெடியன்ஸ். ஆனால் ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க காமெடியன். பயங்கரமாக இருக்குது காமெடியன்ஸ். தளபதி வந்திருக்கு விண்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 30 வருஷம் முன்னாடி வந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடர்ஸ் அவ்வளோ வந்திருக்காங்க. கூடவே வாலி ஏன் கமலா தட்டியான தேவையான ஒரு பிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் மனசெலாம் கெடுக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அஜித் படம்லாம் மோஸ்ட்லி ரொம்ப தலங்கணம் பிடிச்ச ஆள் தான். அவர் ஐயர், அவர் கேவலமான ஆள். மோஸ்ட்லி அட்டகாசம், அதில் பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு வரலாறுலாம் அவங்க அப்பனை வெட்டுறது இது பண்ணுறது, இதில் வந்து அண்ணியை உஷா அண்ணியாக குழந்தைனார், அந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமான விஷயத்தை அவர் வச்சு விதைச்சிட்ருக்காரு. அவர் ரொம்ப வசதியான குடும்பம் கேட்டால், 10th ஃபெயில் ஆனாலும் மெக்கானிக் ஷாப்பில் சும்மா அவர் வச்சுருந்தார். அதெல்லாம் வச்சு அவர் தேவையெல்லாம் கொண்டு வராங்க தர தரதுல அப்படின்னு. அந்த நம்ப ஆள் பண்ணலாம் பாருங்கள். இவ்வளோ ஃபேமிலி ஆர்டிஸ்டாக இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம். இப்போ காதலுக்கு முன்னாடி நல்ல ஃபேமிலி லவ்வர்ஸ் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு மாதமாச்சும் ஓடுறோம். ப்ரிண்ட்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம தப்பான படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண வேணாம் தயவுசெய்து. இந்த மாதிரி நல்ல படத்துக்களை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்குது. விஜய் படமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே தேவையில்லாமல் அஜித் படம் மட்டும் கொஞ்சம் பண்ண வேணாம். மற்றபடி நல்லா தான் இருக்குது. எது நியூட்ரல் தான் கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆடியன்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் எதுக்காக வந்திருப்பாங்க தப்பான படத்துக்கெலாம். ஸோ கொஞ்சம் நல்ல படத்துக்கே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரோ. ஆக்சுவலி என்ன ஒன்று தேட்டர் பின்னும் சரியில்லை, மற்றபடி எல்லாம் ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பூவி வந்து கொஞ்சம் ஓகே தான், பார்க்கலாம். ஆக்சுவலி விஜய்க்காக தான் பார்க்கலாம். ஷாலினி விஜய் கம்பேர், ஆக்சுவலி அஜித் ஃபேன் ப்ரோ. ஸோ அதுக்கு பேச வேணாம். டிவியில் பார்த்துட்டு தேட்டரில் பார்க்கலாம். ஆமாம், பிரிண்ட் தான் கொஞ்சம் சரியில்லை. பிரிண்ட் தான் சரியில்லை, மிக்கெல்லாம் ஓகே. ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமாம் ப்ரோ, உள்ளே அப்படி கட்டுறாங்க. ஏன்னா விஜய் போயிட்டார். ஸோ அவர் இதுக்காக பழி மூவிஸ் போட்டதுனால கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க எல்லோரும் உள்ள. ஏன்னா என்னென்ன பார்க்க முடியல, நான் என்ன வெளியாட்டேன் போதுன்னு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குண்ணா. அதான் நான் டிவியில் பார்க்கறது மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ தேட்டரில் வந்து பார்க்குறேன். என்ன சீன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு? அந்த க்ரீட்டிங் கார்ட் சீனு, அப்புறம் வந்து ஒரு இதில் குப்பத்தில் போய் ஒழிவாங்க, அப்போ வந்து ஃபைட் சீன் ஒன்று நடக்கும், அப்போ அது நல்லா இருக்கும். தளபதி பார்க்கறதுக்கு அப்போ என்ன வித்தியாசமாக இருக்கும்? எப்பயுமே ஒரே மாதிரி தானே ஆகிறாரு, மற்றபடி எதுவும் இல்லை. ஷாலினி விஜய் காம்போலாம் அது இது ஃபஸ்ட் டைம்ல. ஷாலினியோட ஃபஸ்ட் மூவி இது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கு. அஜித் ஷாலினியோட விஜய் ஷாலினி நல்லாயிருக்கு. புரியல? அவங்க ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்கும் போது. அவங்களாம் வந்து காமெடியன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தானே கேட்குறீங்க, நல்லா இருந்தது அவங்க பார்க்கும் போது. சாங்ஸ்லாம் நான் அவ்வளோ தூங்கிட்டேன் நான் பாசி படம் செகண்ட் ஹாஃப். விஜய் ஆக்டிங் நைஸ்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. லவ் ஃபீல்டில் அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னா இந்த படம், அதுவும் பழைய படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாருண்ணா. சரிண்ணா. ப்ரிண்ட் தானா இப்போ குறையே? 4K ரீலில் உள்ள ரீலாக தான் விட்டுருக்கானுங்க தவிர 4K உள்ள. ஏன்னா அது வந்து பாதி சீன்லாம் கட் ஆகி வருது, அதனால் அது மட்டும் தான் குறை தவிர மற்றபடி நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு ப்ரோ. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தியேட்டரில். ஸோ அகைன் ரீ ரிலீஸ் பண்ணனால ஃபேமிலியோட இந்த டைம் வந்தோம். ஆ, நல்லாயிருக்கு. படத்தில் எந்த குறையுமே கிடையாது. ரொமான்டிக் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். விஜய் சாரோட ஆக்டிங் ஆகட்டும், இளையராஜா சாரோட சாங்ஸு, பிஜிஎம். ஸோ முக்கியமாக இளையராஜரோட பிஜிஎம்ஸ்லாம் படத்தில் நல்லா எலிவேட் பண்ணோம். ப்ரிண்ட் குவாலிட்டி தான் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கு. விஜயோட கம்ப்ளீட் லவ் போர்ஷனாக? ஆமாம் சார், கம்ப்ளீட் லவ் போர்ஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்றைக்கு இருக்க எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக விஜயோட கம்ப்ளீட் ரொமான்டிக் ஃபிலிம்னா சச்சின் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அவரோட ரொமான்டிக் சைடு எப்படி இருந்தது இந்த மாதிரி பார்த்தா தான் தெரியும். பிரியமுடன் காதலுக்கு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சைடு உங்களுக்கு தெரியும். ஷார்லி அவர் காம்போ அவங்களோட காம்போ அப்போவே அது ரொம்ப பேசப்பட்டது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்ணுக்குள் நிலவுன்னு படம் பண்ணாங்க, என்னால் இதுதான் அதுக்கான பேஸ் இல்லையா? ஸோ நல்லாயிருக்கும் படம். ஷாலினி விஜய் காம்போ ஆ நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருக்கும் காம்போ. ஸோ ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு உறுத்துற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து அன்னைக்கு லவ் எப்படி இருந்ததை கண்டிப்பாக பார்க்கணும். பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜ் தான், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ டால்பி அட்மாஸ் சம்திங் அந்த மாதிரி பிக்சர் குவாலிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நல்லா இருக்கும். சாங்ஸ் ஆல்ரெடி எல்லாமே சாட் பஸ்டர் தான், அன்னைக்கு இதுக்கு எல்லாமே ஹிட் தான். அகெயின் அந்த மொமெண்ட்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு. கில்லி புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க, ரீ ரிலீஸ் தானே ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. அது இல்லாமல் காதலுக்கு மரியாதை சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், டிவிலே பார்த்து பார்த்து பழகிருக்கு.
அது தியேட்டரில் பார்க்கறது கொஞ்சம் ஒரு எஃபெக்டில் இருக்கு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆ, வீடியோ எஃபெக்ட்லாம் இருந்தது. பட் என்ன என்னென்னா ஸ்க்ரீன்னா கொஞ்சம் பழைய இதோட டிவியில் வரும்ல அதே மாதிரி தான் வந்துச்சு. மற்றபடி ஓகே, ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. இல்லை இல்லை, எல்லா சீனும் போட்டாங்க, எல்லாம் ஒரு சீனும் கூட போடல. என்ன ஒன்ஸ் மோர் கேட்ட சாங்கு, ஆனால் யாரும் போடல அவங்க. பட் நல்ல இப்போ நல்லா இருந்துச்சு. அதான் அடுத்து ஏப்ரலில் இது போடுறாங்க, கில்லி போடுறாங்க. ஸோ அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் திடீர்னு அரசியல் போயிட்டார். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்து பாடற சான்ஸ் நல்லா நல்லா இருக்கும், எதிர்பார்க்குறோம். ஃபைன் ப்ரோ. ஆ, அது ஆல்ரெடி பார்த்து படுறேன் ப்ரோனா. என்ன அந்த ஃபன் அப்படியே இருந்துச்சு, அந்த எதுவும் புதுசாக பார்த்த மாதிரி, ஐ மீன் புதுசாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவும் பழசு மாதிரி தான் இல்லை, ஒரு ஃபன்னாக தான் போச்சு. ஃபன்னு லவ் சாங்ஸ் எல்லாம் எல்லாமே எஃபெக்ட் பண்ணாங்க, நல்லா நல்லா எஃபெக்ட் பண்ணாங்க ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக கமன் மஸ்ட் வாட்ச் மூவின்ட்டு கூட சொல்லலாம். திருப்பியும் அந்த தளபதி வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டாக அவர் ரொம்ப ஆக்ஷன் போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த மாதிரியும் தளபதி இருந்திருக்காரு அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து அப்போ அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ இருக்க லவ்வை வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அந்த லவ் வந்து பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆக்சுவலி விஜய் ஷாலினி ஆல்வேஸ் தே டாப் டாப் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன எந்த எவ்வளோ பேர் வந்தாலும் விஜய் ஷாலினி பேர் வந்து அடிச்சுக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு சாங்ஸ் அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண லவ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க 80s லவ் தான் பெஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை 2K தான், நீ தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு, உனக்கு அப்போ தான் அதோட இது என்னன்றது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே வந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் இதுக்கு வந்து தான். ஆனால் இப்போ ஏண்டா போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. அந்த மாதிரி இருந்து ரொம்ப நல்லா இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கார். ஆனால் அப்போது இருந்தவர் ரொம்ப ரொமான்டிக், பயங்கர ரொமான்டிக். ஸோ இப்படிலாம் கூட பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் யோசித்தேன். பிகாஸ் இது நான் ஒரு வாட்டி தான் ஆல்ரெடி டிவியில் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரீரிலீஸ் போட்டாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக போச்சுன்னா கண்டிப்பாக அவர் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பார்க்கலாம், எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தாலாட்ட வருவாய சாங் 2 notch ஆக்சுவலி. ஏன்னா பிகாஸ் எல்லோரும் ரிப்பீட் கேட்டுட்ருந்தாங்க போடுங்க போடுங்க போடுங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு ஒரு சீனுக்குமே எல்லாருக்குமே அப்ளாஸ் கிடச்சிட்டு இருந்தது. பிகாஸ் அந்தளவுக்கு இங்கே இருக்க இப்போ இருக்க 2K kids அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு 80s வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கமன் மஸ் வாட்ச் மூவி, ரொம்ப நல்லா. இல்லை மோஸ்ட்லி சீன்ஸ் எல்லாமே போட்டாங்க, ஸ்டார்டிங் ஒரு சாங் மட்டும் கட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் ரீரிலீஸ் அப்போது அதை இது பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அப்போது என்ன குவாலிட்டி இருக்கோ அதே தான் சேம் ஆஸ் இட் இஸ். அது மட்டும் தான் ஒரு சின்ன ட்ராபேக், மற்றபடி எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் தான்.